ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான்ல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிசான் பதினேழாவது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் இப்போ இதை பற்றி நம்ம மொத்தம் இன்ஃபர்மேஷன் தான் இந்திய வீரர் வந்து பார்க்க போகிறோம் இந்த விரும்புவோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்தி விரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஒவ்வொன்றைக்குங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் பிஎம் கிசான் டாட் கவுர்மெண்ட் இன் இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் மத்திய அரசால் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம்னு வந்து சொல்லலாம் வருஷத்துக்கு மூணு தவிர ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க இது வரைக்கும் பதினாறு தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட வங்கி கணக்கு டேரக்டாக வந்து செலுத்திருக்காங்க அந்த வகையில பதினேழு தவணைக்கான அமௌண்ட் எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ பதினேழு தவணைக்கான அமௌண்ட்டை என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்றாங்க அது குறித்து அபிஷியலா வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க த செவன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ரிபியூட் எயிட்டீன் ஜூன் கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசானுக்கான ரெண்டாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக வந்து அனுப்புறாங்க ஆதார் பேஸ் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அனுப்புறாங்க ஓகே பார்த்தா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செக் பண்ணலாம் இந்த மூணுமே கரெக்டா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் எப்படி செக் பண்றதுன்னா இந்த வெப்சைட்ல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே இதில் போயிட்டு ரிஜிஸ் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது பிஎம் எம் கிசானுக்கான நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த நம்பரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோ யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பரை கண்டுபிடிக்க ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று பிஎம் கிசானில் கொடுத்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்க ஓடிபி என்ட்ரு பண்ணினா உங்களுக்கான ரஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கலாம் அல்லது ஆதார் நம்பர் உங்க ஆதார் நம்பரை கொடுத்து உங்க ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அதன் மூலமாக ரிஜிஸ்ட் நம்பர் நீங்க எடுத்துக்கலாம் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்பரை கொடுத்துட்டு கேப்சோ கோட் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்றாங்க அதை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா வந்து ஷோ ஆகும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இதில் தான் மொத்தமாக எலிஜிபிலிட்டி மூணுமே கரெக்டாக டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் சீடிங் எஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல டிக்மார்க் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட் வரும் அதே மாதிரி இகேஒய் சி பண்ணிட்டீங்க ஸ்டேட்டஸ் எஸ்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கான அமௌண்ட் வரும் அதே மாதிரி ஆதார் கூட பேங்காக லிங்க் பண்ணா இந்த மூணுலயுமே எஸ்ன்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்னு நோன்னு இருந்தாலும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேராது சோ மூணுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க லேண்ட் சீடிங் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க லேண்ட் வந்து பார்த்தா நீங்க ரீசெண்டா வித்திருக்கலாம் அல்லது ஏதாச்சும் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணலாம் அந்த மாதிரி லேண்ட் செல்லிங் நோன் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட அவங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் சிட்ட ஆடங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இகேவைசியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்களே உனக்கான கேவைசியை பண்ணிக்கலாம் இதில் இருக்க பாருங்க இகேவைசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கேவைசி வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் பேங்க் அக்கௌண்ட் அதாவது ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் காரணம் என்னென்னா டைரெக்டா ஆதார்க்கு தான் பணம் அனுப்புறாங்க அதன் காரணமாக ஆதார்ல நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணுமே எஸ்னு இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மணி வந்து சிறப்பு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை எஸ்னு இருந்தும் நிறைய பேருக்கு அமௌண்ட் வராத காரணம் என்னன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த ஆதார் கூட லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்க அதுக்குதான் அமௌண்ட் வந்து இருக்கும் அதை நீங்க செக் பண்ணி பார்த்தவே உங்களுக்கான அமௌண்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதான் இன்ஃபர்மேஷன் பதினேழு தவணைக்கான அமௌண்ட்டை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்காக ஸோ பிஎம்ஆர்லேருந்து பார்த்தா இருபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அதான் போட்டிருக்காங்க ஸோ அன்னைக்கு நீங்க உங்கள் பேக் செக் பண்ணி பாருங்கள் வல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்தியை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்